அமாவாசை அன்னைக்கு ஆசையை தூண்டிவிடக்கூடாது என்பதற்காக இந்த வெங்காயம் வெள்ளப்பூண்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பாக்யராஜ் படத்தை பார்த்து முருங்கைக்காய் கண்டுபிடிச்சிங்கன்னு முந்தானை முடிச்சல அப்போ பெரியவங்க சொன்னால் மட்டும் அது கேட்க மாட்டிங்களா இவ தவம் பண்ணுறான் பெற்றவங்க சொல்கிறோம் அம்மா வேண்டாம் உன்னால் முடியாது சின்ன குழந்தை பனியில் உன் உடம்பு தாங்காது பசியில் உன் உடம்பு தாங்காது வேண்டாமா அம்மா வேண்டான்னா அதுதான் உமா உமாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அம்மா வேண்டாம் நீங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கலாம் உமா மகேஸ்வரின்னு பேர் வைக்கலாம் ஆனால் கூப்பிடும்போது உமையாள்னு கூப்பிடணும் அல்லது உமா மகேஸ்வரின்னு கூப்பிடணும் உமான்னு கூப்பிடப்படாது உமான்னு கூப்பிட்டா அம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா வேண்டாம் அர்த்தம் அப்படி ஆகிடும் இன்றைக்கி நாட்டுக்கொட்டை செட்டியார் வீடுகளில் உமையாள் ஜாஸ்தி அவங்க உமையாள்னு தான் கூப்பிடுவாங்க மீனாள்னு தான் கூப்பிடுவாங்க உமான்னு கூப்பிடவே மாட்டாங்க இங்கே உமான்னாங்க அம்மா வேண்டாம் அப்போ அந்த குழந்தை மிகப்பெரியதாக ஒன்று சொல்லிட்டு நான் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதை நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் அவர் அருள் ஈசனே காப்பன் அல்லால் தன்னைத்தான் காப்பது என்பது மடமை அதை கற்றுக்கணும் ஆண்டவன் நம்ம ஒரு காரியத்தை தொடங்கிடலாம் இதை முடிக்குமா நல்ல காரியம் முடியுமா முடியுமா தான் கவலைப்படாத நீ தொடங்கு அதை முடித்து வைக்க வேண்டியது அவன் மேலே அவன் மேலே பசி தாங்குவேனா குளிர் தாங்குவேனா தாங்க வைப்பான் காய்ச்சல் வராது நல்ல எட்டு வேளை திங்கிற போது காய்ச்சல் வரும் பட்டி கிடக்கிற சஷ்டி அன்னைக்கு ஒன்றுமே வராது அவன் அருளால் அவன் தாள் வணங்குவது இதுதான் அதைத்தான் உமையோளுக்கு சொல்லி கொடுத்தான் உமா சொல்கிறா ஈசனே காப்பல் அல்லால் தன்னைத்தான் காப்பது என்பது அரிது அவன் காப்பாற்றுவான் அவன் கைவிட்டுட்டான்னா யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது அவன் கைவிடாத வரையிலே யாராலையும் நம்ம அழிக்கவும் முடியாது தென்னை மரத்துலேருந்து விழுந்து பிழைச்சவனும் உண்டு திண்ணையிலிருந்து விழுந்து செத்தவனும் உண்டு பாம்பு கடித்து பிழைச்சவனும் உண்டு செருப்பு கடித்து செத்தவனும் உண்டு கடலில் 40 நாள் மிதந்து பிழைச்சவனும் உண்டு வீட்டில் மனைவி கொடுத்த காப்பியை குடித்து தொண்டையில் விக்கிக்கிட்டு செத்தவனும் உண்டு சாவுக்கு காரணம் எதுவுமே இல்லை அவன் வேணும் அவன் கைவிட்டுட்டான்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது அவன் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான்னா நீ எத்தனை கஷ்டப்பட்டாலும் உனக்கு கஷ்டம் வராது அவனை கெட்டியாக பிடிச்சிக்கோ கடவுள் இருக்கிறா எந்த பூட்டு பண்ணுகிற போதும் அதுக்கு ஒரு சாவி அப்போவே பண்ணுவான் பூட்டு பண்ணி 10 வருஷம் கழித்து சாவி பண்ணுறதில்ல பூட்டு பண்ணுகிற போதே சாவி அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வும் கூடவே வரும் கொஞ்சம் காலமாகும் அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அதை ஆண்டவன் காட்டுவான் அவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம என்ன முயற்சி செய்யணுமோ அதை செஞ்சு அதோடு நிறுத்திக்கணும் இவன் உமையோடது நான் விரதம் இருக்கேன் அவனே காப்பாதும் ஈசனே காப்பன் அல்லார் தன்னால் காப்பது என்பது அரிது போயிருந்தான் 7 வருஷம் நாம் 4 சுற்றி விட்டு எனக்கு பெருமாள் கொடுக்கல 2 நாள் விரதம் இருந்துவிட்டு கொடுக்கல 1 வருஷம் 6 நாள் விரதம் இருந்து சக்தி மோசம் தப்பு உமையவளுக்கே இறைவன் அருள் பெறுவதற்கு 7 வருஷம் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை நாள் ஆகணும் இறைவிக்கே 7 ஆண்டுகள் அப்போ அவளுக்கு 12 வயசு அந்த 12 வயது ஆகிறது தவம் பண்ணுகிறாள் கடுமையான தவம் அந்த நேரத்தில் சிவபெருமானை பார்த்தார் எப்பவுமே இறைவன் ஒன்று நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதை நம்மாலே தாங்க முடியுமா என்று சோதித்து பார்த்து தான் கொடுப்போம் அதை தெரிஞ்சுக்கணும் சோதித்து பார்த்து தான் கொடுப்பான் ஏன்னா அந்த பெரிய ராஜாக்களெல்லாம் இருந்தாங்கன்னா அவன் சாப்பாட்டு சட்டு சாப்பிட மாட்டான் டேஸ்டர்னு ஒருத்தன் இருப்பான் அவன் சாப்பிட்டு சாகாமல் இருந்தால் தான் இவன் சாப்பிடுவான் நமக்கு டேஸ்டர் உண்டா தான் காக்கா இதெல்லாம் காக்காய்க்கு சாதம் போடுறோம் காக்கா கொத்தினா அந்த சாதத்தை நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம் விஷமுள்ள சாதத்தை காக்கா கொத்தாது விஷமுள்ள சாப்பாட்டை நாய் தீண்டாது கோழி தின்னுடும் குருவி தின்னுடும் மாடு கூட தின்னுடும் ஆனால் காக்கா கொத்தவே கொத்தாது நாமக்கு டெஸ்ட்டு அந்த காக்கானா அது இன்னும் 2 டெஸ்ட்டில் வச்சுருக்கோம் சட்டுன்னு வந்து கொத்தாது கா கா காங்கும் வேறு 2 காக்கா வந்து கொத்தின பிறகு தான் முதல்ல வந்து காக்கா கொத்தும் ஏன்னா அதுக்கு பயம் நாம செத்து போயிடுவோமே அப்போ அதே மாதிரி இங்கேயும் இறைவன் சோதித்து விட்டு தான் கொடுப்பான் எதையுமே சோதனைகள் வந்தால் நமக்கு சாதனைகள் கிடைக்கும் நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கலைன்னா வேற ஏதோ பாதையில் நம்மளை திருப்ப நினைக்கிறான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவன் புரிஞ்சுக்கணும் நான் அப்போ அதே மாதிரி சோதனைக்கு இறைவனே வருகிறான் வயசான கிழவரான் இந்த எல்லா வேஷமும் போடுற சக்தி சிவபெருமானுக்கு உண்டு அந்த அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த ஆண்டி சுப்பனுக்கும் உண்டு பெருமாள் எப்போவுமே பட்டு வேஷ்டி தான் கல்யாண வீட்டுக்கும் ஜரிக வேஷ்டி தான் கருமாதி வீட்டுக்கு திருப்பதி 7 மலையான பாருங்க டிவியில் கையை துடைக்கிறதும் அந்த ஜரிய புடவை தான் திற பிடிக்கிறதும் ஜரியப்படவை தான் கீழே விரிக்கிறதும் ஜரியப்படவை தான் கட்டுறதும் ஜரியப்படவை தான் வேற சாதாரண துணியே இருக்காது பெருமாள் கோயிலில் பாருங்கள் சிவன் கோயிலில் போங்க அவர் சிவனேன ஒரு கருப்பு துணியை கட்டி வச்சுருப்பாங்க அது கீழே அதோடய உட்காந்துருப்பார் சிவனேன்னு அதனால் அலங்கார பிரியன் விஷ்ணு அபிஷேக பிரியன் சிவன் இப்போ சிவபெருமான் தாடியும் மீசையுமா
கிழவனாவர். இந்த கிழவனாக இருக்கிறவருக்கு ஒரு சௌகரியம் உண்டு, இந்த பெண்களை தொட்டு பேசலாம், தப்பாக நினைக்க மாட்டான். சில கைடுங்க வாசலில் உட்காந்துருக்கும் திண்ணையில் விளையாடும் போது அந்த குழந்தை வரும், கண்ணே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிம்பார். பாங்கம்மா தாத்தான் போவோம். அப்போ என்ன நினைப்போம், தாத்தா விளையாட்டு கேட்க, அது விளையாட்டு கேட்குதா வினையாக கேட்குதா, அதுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. பஸ்ஸில் போகிற போது கூட நீங்கள் பாருங்கள், இந்த 40 வயசு இருக்கிற இளைஞர்களை தாராளமாக நம்பலாம். நான் சொல்லுவேன், ஐயோ வாலிபா எல்லாம் பசங்களாக இருக்கான், காலேஜ் பசங்க, ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பாட்டு பாடுவான், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண மாட்டான். தனியாக சிக்கினான்னா நடுங்குவான் அவன், நம்மகிட்ட 4 பொண்ணு சேர்ந்துக்கிட்டா ஒத்த பையன் சிக்கிட்டா ஓடுவான். ஆனால் இந்த கைடு இருக்க அந்த பஸ்ஸில் சும்மாவே இருக்காது, இடிச்சுக்கிட்டே வரும், நீங்கள் சொல்லவும் முடியாது. கீழே இறங்குற போது ஏங்க இன்றைக்கி ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா, ஏங்க என் காலை மிதிச்சுக்கிட்டே வர்றீங்க, 10 பேர் சேர்ந்துப்பான். ஏமா அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன, அவர் உனக்கு அப்பா மாதிரிம்மா, நாம் அப்பா மாதிரி நினைக்கிறான், அவன் தப்பாவே நினைக்கிறானே, என்ன பண்ண. அதுதான் அங்கே இங்கே கிழவர் சிவபெருமான் வந்தார், பொண்ணுகள் இருக்கிற இடத்துக்கு வரலாம், யார் வேணால் வயசானவன் வரலாம், சிவபெருமான் வருகிறார். ஏன்னா உலகியலில் எதெல்லாமோ அதெல்லாம் தான் இலக்கியங்களில் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருகிறார். அம்மா எதுக்கு தவம் பண்ணுற, ஏன்னா வயசில் பெரியவங்க வந்தால் அவங்க நமஸ்காரம் பண்ணணும், அதில் ஒரு விரதமெல்லாம் இருக்கிற போது ஒரு பெரியவங்களாக வந்தால் அவங்களை நமஸ்காரம் பண்ணுறது வழக்கம், பெரியவங்க வந்திருக்காங்க நமஸ்காரம் பண்ணிடுமாங்க முன்னெல்லாம். அப்போ வந்த உடனே பார்வதி நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்னான். ஒதுங்கி நின்னா அவர் கேட்டால், எதுக்கு நீ தவம் பண்ணுற. பார்வதி வாயை திறக்கலை, எல்லார்ட்டையும் பேச மாட்டான், வெக்கத்தோடு ஒழுங்கிட்டான். அவள் கீழே இருக்கிற தோழி சொன்னான், பரமசிவனையே கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையினாலே அவள் தவம் பண்ணுகிறாள். யார்கிட்ட, பரமசிவன்கிட்டயே. பரமசிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைக்காக தவம் செய்கிறார். இவர் ஹ ஹ ஹான்னு சிரித்தார். போய் போய் பரமசிவனையா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்ககிட்ட என்ன இருக்கு, எத்தை கண்டு நீ இச்சை கொண்டாய் மகளே, எதை பார்த்து அவன் மேலே ஆசைப்பட்ட, சுத்த பயித்திய காரன் கங்காதர் தோகையே முன்னவன் பேயுடன் ஆடிய ஆட்டுக்கோ காளை மாட்டுக்கோ சுடுகாட்டுக்கோ ஏந்தும் ஓட்டுக்கோ எதை கண்டிடி ஆசைப்பட்ட, ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டா, ஒன்று அவனுக்கு அழகு இருக்கணும், இல்லை நல்ல பணக்காரனாக இருக்கணும், இல்லை அறிவுள்ளவனாக இருக்கணும், சொத்து சுகம் உள்ளவனாக இருக்கணும், அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் இவனுக்கு என்ன இருக்குது, ஒரு பைத்தியக்காரன் சுடுகாட்டில் போய் உட்காந்துருக்கான், நீ கல்யாணம் பண்ணி அவங்கூட போய் சுடுகாட்டில் இருப்பியா, அது தியாகம். சிவபெருமானுக்கு தியாகராஜான்னு பேர், ஏன்னா எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தான், நம்ம விரும்பாத இடத்துல அவன் உட்காந்துருக்கான். ஏன், நீ உசுரோடு இருக்க வரைக்கும் கோயிலுக்கு வரமாட்டேங்கிற, செத்த பிறகு சுடுகாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியாதுரா, நீ அங்கே தானே வருவே, நான் காத்திருக்கேங்கிறேன். இப்போ அதுலேயே ஏமாத்திரம், நான் சுடுகாட்டுக்கே வரமாட்டேன், எலக்ட்ரிக் கிரிமேஷன்லேயே போயிடுவேன், கடைசி வரைக்கும் அவனை பார்க்க மாட்டேன், உருப்படாமே போவோம். அந்த காலத்தில் அதுதான், அப்போ அந்த சுடுகாட்டில் போய் உன்னால் குடித்தனம் நடத்த முடியுமா, அவனுக்கு என்ன இருக்குது, நகையா நட்டா, ஒரு மல்லிப்பூ உனக்கு வாங்கித்தர முடியுமா, அவன் போட்டிருக்கிறதெல்லாம் ஊமத்தம்பு, பேற்றைத்தவம் சற்றுமில்லாத எண்ணெய் பிரபஞ்சமெனும் சேர்த்தை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்தவன் குமாரா. தும்பப்பூவு, ஊமத்தம்பூவு, மூணாம்பர சந்திரன், பாம்பு, கங்கை, இதையெல்லாம் தான் தலையில் வச்சுருக்கான். உனக்கு எங்கேருந்து வாங்கி கொடுப்பான், அவன் கட்டுவதோ புலித்தோல், கையில் ஏந்துவதோ மண்டையோட்டு கப்பரை, ஏறுவதோ ஒரு கழட்டு மாடு, இதில் எதை கண்டுமா நீ ஆசைப்பட்ட. பார்வதிக்கு கோபம் வந்துடுது, நீ தான் ஏன் பைத்தியக்காரன், ஆனாரப்பட்ட எம்பெருமானை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, அதெல்லாம் எங்கேருந்து வந்தது, அவர் கையிலே வைத்திருக்கிற மண்டை ஓடு, கட்டி இருக்கிற புலித்தோல், போர்த்திருக்கிற யானைத்தோல், போட்டிருக்கிற பாம்பெல்லாம் எங்கேருந்து வந்தது. தாருகாவனத்தில் முனிவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு கர்வம், நாங்கள் தான் பெரிய கற்புக்கரசி கர்வம், இந்த முனிவர்களுக்கு நாங்கள் தான் தவத்தில் பெரியவர்கள், ஆணவத்தோடு தெரிந்தார்கள், இவங்க ஆணவத்தை அடக்க நினைத்தார். சிவபெருமானே அங்கே வந்தார். நீங்கள் சிவங்கோயிலில் போகிறீங்கன்னா பிச்சாடனர் இருப்பார், பைரவர் திருக்கோலமும் இருக்கும், சிவபெருமான் வருகிறார், பிறந்த மேனியோடு வருகிறார், பிறந்த மேனியோடு இந்த தெருவில் பிச்சைக்காரனாக கப்பரை எண்ணி கொண்டு வருகிறார். வந்த உடனே இந்த முனிவர்களெல்லாம் வீட்டில் இல்லை, இந்த மனைவிகளெல்லாம் நாம தான் கற்புக்கரசிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் இவரை பார்த்தோன்னே பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஊர் எல்லா வரைக்கும் போயிட்டார். வீட்டுக்கு திரும்பி வந்த முனிவர்கள்லாம் மனைவியெல்லாம் யாரோ ஒரு பிச்சைக்காரம் முன்னாடி போயிட்டாங்கன்னா ஆத்திரத்தோடு வந்தார். இவர் மறைந்து விட்டார், சிவபெருமான் இல்லை. உடனே ஒரு யாகம் வளர்த்தார், யாரவர் தம் பொண்டாட்டி பண்ண தப்ப கேட்கல, அவன் எப்படி வந்தான், தான் தம்பணம் செல்லலைன்னா தட்டான கட்டி அடிக்கிறதுங்கிறது இதுதான். உடனே என்ன பண்ணால், யாகம் பண்ணினார், அந்த யாகத்தில் இருந்து ஒரு புலி வந்தது, சிவபெருமான் புலியை அடக்கினார், தோலை கட்டி கொண்டார்.
ஒரு யானை வந்தது, யானையை கொன்றார், யானை தோலை போர்த்தி கொண்டார். பாம்புகள் வந்தன, அந்த பாம்புகளை எல்லாம் தன் மாலையாக அணிந்து கொண்டார். கப்பரை சிரித்து கொண்டே மண்டையோட்டு கபாலை வந்தது, அதை கையில் ஏந்தி கொண்டார். இப்போ உமையவள் சொல்கிறா, நீ எதெல்லாம் மட்டோன்னு சொல்கிறையோ அதெல்லாம் ஒரு வீரத்துக்கு அடையாளம். அத்தனை இல்லாமையினாலே அல்ல, தாருகாவனத்து முனிவருடைய செருக்கை அழிப்பதற்காக அவர் அவங்க செய்த யாகத்தில் வந்து இவரை கொல்லுவதற்காக வந்த பொருள்களை எல்லாம் தனக்காக எடுத்துக்கொண்டார். அவர் ஏறுகிற மாடு இருக்கே, அது தர்மம். முதல்ல துவாபர யுகத்தில், திரேதாயுகத்தில், கிருதயுகத்தில் தர்மம் இருந்தது. கிருதயுகத்தில் தர்மம் நாலு காலோடு நின்னது. அதுக்கு அடுத்த யுகத்தில் கொஞ்சம் தர்மம் குறைஞ்சி போச்சு. கிருதயுகத்துக்கு அடுத்து வருகிறது திரேதாயுகம், அதில் மூணு காலோடு நின்னது ராமாவதாரம். அதுக்கடுத்தது துவாபர யுகம், கிருஷ்ணாவதாரம், அப்போ ரெண்டு காலோடு நின்னது. இப்போ கலியுகத்தில் ஒத்த காலோடு நொண்டி அடிக்குது தர்மம். அதனால் அவர் சொல்கிறா, அவர் ஏறி இருக்கிற மாடு கயிட்டு மாடு, தர்மம் ரொம்ப பழமையானது. அதனால் தர்மத்தின் மேலே ஏறி இருக்கிறா, அவர் ஏறி இருப்பது தர்மம், அவர் அணிந்திருப்பது அத்தனையும் வீரத்தினுடைய அடையாளம். அவர் இருக்கிற சுடுகாடு நமக்காக அவர் காத்து கிடக்கிற இடம். அவர் மக்களுக்காக செய்கிற இத்தனையும் மிகச்சிறந்தது, யாரும் செய்ய முடியாதது. அதையா குற்றம் சொல்லுகிற பித்தரோ நீர். சிவபெருமானுக்கு பிடிச்ச வார்த்தையை அந்த பைத்தியக்காரன், யாராவது நம்மளை பார்த்து நீ பைத்தியமான்னு கேட்டால் கோவம் வர வேண்டாம். பைத்தியமானு கேட்டால் ஒன்றா நம்ம புடவையும் கிழிச்சிக்கணும், இல்லை அவன் வேட்டி கிழிக்கணும். பித்தரோ நீர்னார். இந்த சிவபெருமானுக்கு எத்தனையோ பேர், ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர். ஒரு ஊரில் தியாகராஜா, ஒரு ஊரில் சுகவனேஸ்வரர், ஒரு ஊரில் நடராஜா, ஒவ்வொரு அர்த்தநாரி, ஒவ்வொரு பேர். ஆனால் உண்மையான பேர் இது, அவராக சொன்ன பேர் இதுதான், பார்வதி கூப்பிட்ட பேர் இது. சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆட்கொள்ள வருகிறார். அப்போ கேட்கிறார், யார் யா நீன்னு. நீயும் உன் வழி வழி வந்தவர்களும் திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு அடிமை. பத்திரத்தில் எந்த பேர் இருக்கோ அதுதான் உண்மையான பேர். ஆயிரம் பேர் சொல்லி கூப்பிடலாம். அப்பா தங்கம்பா, அம்மா கண்ணேம்பா, வாத்தியார் மண்டும்பார், பக்கத்து வீட்டுக்காரி குண்டும்பா, ஆயிரம் பேர் இருக்கும். ஆனால் கல்யாண பத்திரிகையில் எந்த பேர் போடுறீங்களோ அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த பேர் இருக்கோ அதுதான் உண்மையான பேர். சிவபெருமான் சொல்கிறா, உன் பேர் தம் பேரை சொல்கிற பித்தன், திருவேணியல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று பத்திரத்தில் எழுதியிருக்கியார்னார். பார்வதி கூப்பிட்ட பேர் அந்த பித்தன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பேர். ஏன்னா ரொம்ப பேருக்கு அது பிடிக்கும். ஏன்னா அவர் வீட்டில் சாப்பிட போகிறோம், நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவர் வீட்டில் அந்த வீட்டுக்காரர் உட்காந்துருந்தார். பக்கத்தில் மற்றவங்களும் நானும் உட்காந்துருந்தேன். அந்த அம்மா எல்லாருக்கும் சாதம் சாம்பார்லாம் போட்டான். சாதம் ஊற்றி ரசம் ஊற்ற வந்தான். எங்கள் எல்லாரிலையும் ஊற்றிட்டு புருஷர்களில் ஊற்றிட்டு அவர் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த அம்மா அதே பேர குனிஞ்சு சாப்பிட்றாரு. இவர் நின்றுட்டே இருக்கா, ரசத்தை ஊற்றிட்டு ஒரு கரட்டையும் ஊற்றிட்டு நிற்கிறா. அப்போ அவர் நிமிந்து பார்த்தார். என்னடி பார்க்குறேன், இல்லை ரசத்துக்கு உப்பு போட்டேனான்னு தெரியல, அதனால தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஏன்னா வாயில் ஊற்றி பார்க்குற வழக்கம் கிடையாது. இப்போ கூட நான் எங்கள் வீடுகளெல்லாம் முடியாது. அது செஞ்சால் அது எப்படியோ அது கரெக்டாக போடணும். அது தவசமானாலும் விரதமானாலும் பண்டிகை ஆனாலும் வாயில் போட்டு பார்க்கவே கூடாது தீபாவளி ஆனாலும். இப்போ அப்படி இல்லை, டிவியை பார்த்து பார்த்து ஸ்பூனில் எடுத்து கழிச்சுட்டு அந்த ஸ்பூனையும் அதில் போட வேண்டியது. கன்றாவி இல்லை இதெல்லாம். சில பேர் இந்த இடது கையில் ஊற்றி சாப்பிட்றதெல்லாம் விட்டுருக்கா, யாராவது செஞ்சாலும் கற்றுக் கொடுக்காதீங்க. டேஸ்டே பார்க்கக்கூடாது. சுவை பார்க்காமலேயே சுவையோடு சமைக்கிறவ தான் பொண்ணு. பார்த்து 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 உப்பு பத்திரம் உப்பு, அப்புறம் புளி பத்திரம் புளி, அப்புறம் மிளகா பத்திரம் மிளகா, ஒன்றுமே பத்திரம்னா நீயே பத்தில் போடான்னு அது தப்பு. சுவை பார்த்து செய்யவே கூடாது. பழமொழியே சொல்வார்கள், 40 வடை செஞ்சாலாம், புருஷன் வரும்போது 1 வடை தான் இருந்தான், எங்கடி 30 வடை. இல்லை உப்பு போருமா வெந்து போச்சான்னு ஒவ்வொன்றா தின்னு பார்த்தேன், எல்லாம் தீர்ந்து போச்சுனாலாம் அந்த கதையாயிடும். நாம் சுவை பார்த்து செய்யக்கூடாது. ஆண்டவன் நைவேத்தியத்துக்கு அது செய்யவே கூடாது எதுவுமே. இங்கே அதே மாதிரி இறைவனுக்கு படைக்கிற பொழுது, எதை சொல்லியும் படைக்கிற பொழுது அவனுக்கு நல்ல பக்தியோடு படைக்கணும், நல்லாவே வரும். மற்ற நாளில் கெட்டதாக இருந்தாலும் பண்டிகை நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் சரியாகவே வரும். இங்கே பித்தன் என்று சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாராயணன் சொல்கிறார், பித்தரோ நீர், திருவெண்ணூர் பித்தனுக்கு அடிமை. தனக்குத்தானே வைத்து கொண்ட பேர் பித்தன். இப்போ இறைவி கிட்ட சொல்கிறார், அவ சொன்ன பேர் தான் அது, பித்தரோ நீர். உடனே பைத்தியம்மா பிடிச்சிருக்கு, சிவபெருமான பேர் புகழ்கிறாயே, நெத்தியில் பட்டப்பட்டையாக விபூதி போட்டிருக்க, வாயில் சிவசிவான்னு சொல்கிற, மனசு நல்லா இல்லையே, நீ பித்தரோ நீர் பைத்தியமானே. சிவபெருமான் சிரித்து கொண்டே போகிறார். பார்வதி ஓடுறா அப்பா அம்மா கிட்டே, இவங்க மூஞ்சியில் முழிச்சமேன்னு. அப்போ பாதி வழியில் சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார். சிவபெருமானாக காட்சி தந்து சொல்லுகிறார், பங்குனி உத்தரத்தன்றுக்கு உன்னை மணப்பேன். இன்னைக்கு பங்குனி உத்தரம் தான் எல்லா கோவில்லையும் கல்யாணம்.
வீடுகளில் கல்யாணம் வைக்க மாட்டாங்க பங்குனி உத்தரத்தில். அது காஞ்சிபுரம் ஆனாலும் சரி, கைலாசநாதர் கோயில் ஆனாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும், பெருமாள் கோயில் ஆனாலும் சரி, எந்த கோயிலையும் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு தான் எல்லா திருவண்ணாமலையாக சிதம்பரமாக எல்லா இடத்துலையும் பங்குனி உத்தரத்தில் தான் திருமணம். ஏன்னா இறைவனுடைய பெருமாள் கோயில், சிவன் கோயில் எல்லாத்துலேயும் அப்போது பங்குனி உத்தரத்தன்று மணக்கிறேன்னு.